சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தாய்மொழி தமிழ் தரம் மூன்று கதைப்பாடல் கதைப்பாடல் தொடர்பாக கதைப்பாடலை வாசித்தல், கதைப்பாடலை ரசனையுடன் செவிமடுத்தல், கதைப்பாடலை விருப்புடன் பாடுதல், கதைப்பாடலை முகபாவனை உடலசைவு தொனி வேறுபாட்டுடன் வெளிப்படுத்துதல், கதைப்பாடலில் வந்துள்ள பிராணிகள் போல செய்தல், மொழிபயிற்சி. முதலாவதாக நாம் கதைப்பாடலை வாசிப்போம். அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. பொல்லா நரியும் புனுகு பூனை எல்லாம் நின்றன. குட்டி மான்கள் ஒட்டகச்சிவிங்கி கூட இருந்தன. பொல்லா நரியும் புனுகு பூனை எல்லாம் நின்றன. குட்டி மான்கள் ஒட்டகச்சிவிங்கி கூட இருந்தன. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது. யானையொன்று காதை காதை ஆட்டி நின்றது. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது. யானையொன்று காதை காதை ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. கரடி கூட உருமிக்கொண்டே காலை தூக்கிற்று. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. கரடி கூட உருமிக்கொண்டே காலை தூக்கிற்று. சிறுத்தையொன்று கோபத்தோடு சீறி பாய்ந்தது. அங்கு எங்கள் அருகிலேயே சிங்கம் நின்றது. சிறுத்தையொன்று கோபத்தோடு சீறி பாய்ந்தது. அங்கு எங்கள் அருகிலேயே சிங்கம் நின்றது. கரடி சிங்கம் புலியை கண்டேன் கண்டும் பயமில்லை. சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை. கரடி சிங்கம் புலியை கண்டேன் கண்டும் பயமில்லை. சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. அடுத்ததாக கதைப்பாடலை நாம் பாடுவோம். அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. பொல்லா நரி புனுகு பூனை எல்லாம் நின்றன. குட்டி மான்கள் ஒட்டகச்சிவிங்கி கூட இருந்தன. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது. யானையொன்று காதை காதை ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. கரடி கூட உருமிக்கொண்டே காலை தூக்கிற்று. சிறுத்தையொன்று கோபத்தோடு சீறி பாய்ந்தது. அங்கு எங்கள் அருகிலேயே சிங்கம் நின்றது. கரடி சிங்கம் புலியை கண்டேன் கண்டும் பயமில்லை. சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன.
பொல்லா நரி பூனை எல்லாம் நின்றன. குட்டி மான்கள் ஒட்டக சிவிங்கி கூட இருந்தன. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது. யானை ஒன்று பார்த்து ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. குரகு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது. யானை ஒன்று காதை காதை ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. சுரண்டி கூட உருமி கொண்டே காலை தூக்கிட்டு சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சீறி பார்த்தது. அங்கு எங்கள் அருகிலேயே சிங்கம் நின்றது. கரடி சிங்கம் புலியை கண்டேன் கண்டும் பயமில்லை. சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. வேறொன்றுமில்லை. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. பொல்லா நரி புனுகு பூனை எல்லாம் நின்றன. குட்டி மான்கள் ஒட்டகச் சிவிங்கி கூட இருந்தன. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது. யானை ஒன்று காதை காதை ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. கரடி கூட உருமி கொன்றே காலை தூக்கிட்டு சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சீறி பாய்ந்தது. அங்கு எங்கள் அருகிலேயே சிங்கம் நின்றது. கரடி சிங்கம் புலியை கண்டேன் கண்டும் பயமில்லை. சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. பொல்லா நரி புனுகு பூனை எல்லாம் நின்றன. குட்டி மான்கள் ஒட்டகச் சிவிங்கி கூட இருந்தன. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது. யானை ஒன்று காதை காதை ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. கரடி கூட உருமி கொன்றே காலை தூக்கிட்டு சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சீறி பாய்ந்தது. அங்கு எங்கள் அருகிலேயே சிங்கம் நின்றது. கரடி சிங்கம் புலியை கண்டேன் கண்டும் பயமில்லை. சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. மிருக காட்சி சாலை தானே வேறொன்றுமில்லை. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. பொல்லா நரி புனுகு பூனை எல்லாம் நின்றன. குட்டி மான்கள் ஒட்டக சிவிங்கி கூட இருந்தன. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது. யானை ஒன்று காதை காதை ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது. யானை ஒன்று காதை காதை ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம்.
அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. அரடி கூட உருமி கொண்டே காலை தூக்கிட்டு சிறுத்தை ஒன்று கோபத்தோ சீறி பாய்ந்தது. அங்கு எங்கள் அருகிலே சிங்கம் நின்றது. கரடி சிங்கம் புலியை கண்டேன் கண்டும் பயமில்லை. சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? மிருக காட்சி சாலை தானே வேறொன்றும் இல்லை. மிருக காட்சி சாலை தானே வேறொன்றும் இல்லை. வேறொன்றும் இல்லை. வேறொன்றும் இல்லை. அடுத்ததாக நாம் பிராணிகளை போல செய்வோம். இந்த பாடலில் வந்துள்ள பிராணிகளைப் போல உங்களுக்கு இப்பொழுது செய்து காட்டப் போகிறார்கள். இதுவரை பிள்ளைகள் பிராணிகளை போல செய்து காட்டினார்கள். எப்படி, மகிழ்ச்சியுடன் பார்த்தீர்களா? அடுத்ததாக நாம் பாடல் தொடர்பான மொழிப்பயிற்சிகளை பார்ப்போம். முதலாவதாக பிராணிகளின் ஒலிகளை அறிவோம். முதலாவது குயில். குயில் கூவும். குயில் கூவும். அடுத்தது மயில் அகவும். மயில் அகவும். நரி ஊளையிடும். நரி ஊளையிடும். குரங்கு அலப்பும். குரங்கு அலப்பும். யானை பிளிரும். யானை பிளிரும். கரடி உருமும். கரடி உருமும். சிங்கம் கர்ச்சிக்கும். சிங்கம் கர்ஷிக்கும். புலி உருமும். புலி உருமும். அடுத்த பயிற்சியை பார்ப்போம். வினாக்களுக்கு விடை அளிப்போம். முதலாவது, அப்பா அழைத்துச் சென்ற இடம் எது? மிருக காட்சி சாலை. அப்பா அழைத்து சென்ற இடம் மிருக காட்சி சாலை. அடுத்த இரண்டாவது, குயிலும் மயிலும் என்ன செய்தன? ஆடி திரிந்தன. குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. அடுத்தது மூன்றாவதான கேள்வி,
யானை என்ன செய்து கொண்டிருந்தது? காதை ஆட்டிக்கொண்டிருந்தது. யானை காதை ஆட்டிக்கொண்டிருந்தது. அடுத்ததாக, அருகிலேயே நின்றது எது? சிங்கம். அருகிலேயே நின்றது சிங்கம். அடுத்தது இறுதி கேள்வி, உரிமிக்கொண்டு காலை தூக்கியது எது? உரிமிக்கொண்டு காலை தூக்கியது கரடி. அடுத்த பயிற்சி என்ன என்று பார்ப்போம். இணைத்தல் தொடர்பான பயிற்சி. முதலாவது கூவும். கூவுவது எது? கூவுவது குயில். அடுத்தது உருமும். உருமும் புலி. பிளிரும். பிளிரும் யானை. அலப்பும். அலப்பும் குரங்கு. அகவும். அகவும் மயில். இப்பொழுது அடுத்த பயிற்சியை பார்ப்போம். ஓர் எழுத்தை நீக்கி புதிய சொல் ஆக்குவோம். இங்கே உங்களுக்காக ஒரு சொல் தரப்பட்டுள்ளது. அந்த சொல்லில் ஒரு எழுத்தை நீக்கினால் இன்னொரு புதிய சொல்லை உருவாக்கலாம். அதை எவ்வாறு என்று பார்ப்போமா? முதலாவது ஓரிடம். இதில் ரி என்னும் இரண்டாவது எழுத்தை நீக்கினால் வரும் புதிய சொல்லாக அமைவது ஓடம். ஓரிடம் ரீயை நீக்கினால் ஓடம். இரண்டாவது கரடி. ர என்ற எழுத்தை நீக்கினால் கடி. மூன்றாவது ஆட்டி. இதில் இட் என்ற எழுத்தை நீக்கினால் ஆடி. அடுத்தது உருமி. உருமி என்பதில் ரு என்ற எழுத்தை நீக்கினால் வருவது உமி. அடுத்தது இல்லை. இல்லை என்பதில் இல் என்ற எழுத்தை நீக்கினால் வருவது இலை. அடுத்ததாக நாம் மொழி பயிற்சிகளை அடுத்தது இறுதி பயிற்சியை பார்ப்போம். கீறிட்ட இடங்களை நிரப்புவோம். கீறிட்ட இடங்களை நிரப்புவோம். முதலாவது இடைவெளி மிருக காட்சி சாலைக்கு அழைத்து சென்றார். யார் அழைத்து சென்றது? பாடலின் நினைவு கூர்ந்தால் அப்பா. அப்பா மிருக காட்சி சாலைக்கு அழைத்து சென்றார். இரண்டாவது துளியும் பயமின்றி இடைவெளி போல் நின்றிருந்தேன். எப்படி நின்றிருந்தேன்? சூரியனை போல. துளியும் பயமின்றி சூரனை போல் நின்றிருந்தேன். அடுத்தது மூன்றாவது சிறுத்தை கீறு சீறி பாய்ந்தது. இடைவெளியில் வர வேண்டிய சொல் கோபத்தோடு. சிறுத்தை கோபத்தோடு சீறி பாய்ந்தது. இறுதி வினா, குரங்கு இடைவெளி பார்த்து குறுகுறென்றது. இடைவெளிக்கு வர வேண்டிய சொல் குரங்கு என்னை பார்த்து குறுகுறென்றது. மொழி பயிற்சிகளை பார்த்தோம். அடுத்ததாக இன்று நாம் கதை பாடல் தொடர்பாக கற்றுக்கொண்ட விடயங்களை பார்ப்போம். கதை பாடலை பாடுவதன் மூலம், கதை பாடலை வாசிக்கவும், கதை பாடலை ரசனையுடன் செவிமடுக்கவும், பாடலை தாளத்துடன் பாடவும், பாடலை அபிநயத்து ஆடவும், கதை பாடலில் வரும் பிராணிகளைப் போல செய்து காட்டவும் கற்றுக்கொண்டோம். பாடல் தொடர்பான பயிற்சிகளுக்குரிய விளக்கங்களையும் நாம் அறிந்து கொண்டோம். நாம் கதை பாடலை வாசித்தோம், பாடினோம், அபிநயித்து ஆடினோம்.
குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன பொள்ளானரி புணுகு பூனை எல்லாம் நின்றன குட்டி மான்கள் குட்டி மான்கள் குட்டி மான்கள் ஒட்டக சிவிங்கி கூட இருந்தன அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம் அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது யானை ஒன்று காதை காதை ஆட்டிருந்தது முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறென்றது யானை ஒன்று காதை காதை ஆட்டி நின்றது முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம் அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன அரடி கூட உருமி கொண்டே காலை தூக்கிட்டு சிறுத்தை ஒன்று கோபத்தோ சீறி பாய்ந்தது அங்கு எங்கள் அருகிலே சிங்கம் நின்றது கரடி சிங்கம் புலியை கண்டே கண்டும் பயமில்லை சூரனை போல் நின்றிருந்தேன் துளியும் பயமில்லை சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா மிருக காட்சி சாலைதானே வேறொன்றும் இல்லை மிருக காட்சி சாலைதானே வேறொன்றும் இல்லை வேறொன்றும் இல்லை வேறொன்றும் இல்லை என்னுடன் உங்களை போன்ற சின்ன சிறார்களும் இந்த கூடத்திலே வந்து உங்களுக்காக ஆடி காட்டினார்கள். இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்திருக்கும். இதே போல நீங்களும் மீண்டும் மீண்டும் பாடி இந்த பாடலை பயிற்சி பெறலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேசிய கல்வி நிர்வாகத்தின் சேனல் என்னையின் யூடியூப் நூடாக நீங்கள் எந்நேரம் வேண்டுமானாலும் இந்நிகழ்ச்சியை கண்டு களிக்கலாம். எனவே பிள்ளைகளே, நிகழ்ச்சியை கண்டு மகிழுங்கள். அனைவரையும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.